ஐயப்பனுக்கு நெய் தேங்காய் கொண்டு செல்வதன் ரகசியம். சபரிமலை ஐயப்பன் மனித வாழ்வை துறந்து சபரிமலையில் ஐக்கியமானார். அவரை காண வளர்ப்பு தந்தையான பந்தமல அன்னர் அடிக்கடி செல்வார். செல்லும் பாதை படும் மோசமாக இருக்கும். அவரது இருப்பிடத்தை அடைய பல நாட்களாகும். மகனை காண செல்லும் தந்தை பண்டங்களை கொண்டு செல்வார். நீண்ட நாட்கள் செல்ல வேண்டும் என்பதால் கெட்டு போகாமல் இருப்பதற்காக நெய்ப்பண்டங்களை கொண்டு செல்வார். நெய்ப்பண்டம் அதிக நாள் கெட்டு போகாமல் இருக்கும். இந்த வழக்கத்தின் காரணமாகத்தான் பிற்காலத்தில் ஐயப்பனுக்கு நெய் தேங்காய் கொண்டு போகும் பழக்கம் ஏற்பட்டது. இதேவேளை இருமுடி தாங்கி செல்லும் பக்தர்கள் இருமுடி பையை தம்முடனே வைத்து கொள்ள வேண்டும். உறங்கும் போது மட்டும் அருகில் வைத்து கொள்ளலாம். ஐயப்ப கடவுளை மணிகண்டன் என்று அழைப்பார்கள். மணிகண்டன் புளிப்பால் கொண்டு வர சென்றபோது தேங்காய் எடுத்து சென்றதாக நம்பப்படுகிறது. மூன்று கண்களை உடைய தேங்காய் முக்கண்ணான சிவனை குறிக்கும். காட்டு வழியில் வனவிலங்கினால் ஏற்படும் தீமைகளிலிருந்து இந்த நெய் நிரம்பிய தேங்காய் பக்தர்களை காப்பாற்றுவதாக நம்பப்படுகின்றது.